நான் ஒன்று உங்களை மாதிரி இல்லை மேடம். விசாரணன் கூட்டு வந்து கொலை பண்றதுக்கு. யாரையா சொன்னது? யாரையா சொன்னது? எவன்டா சொன்னது? கதவை எப்போது திறந்தே வைப்போம் கூட்டணிக்கு. இப்போ அதிமுக எப்ப சார் போய் சேரும்? அதான் நான் சொல்றேன்னு, கதவு திறந்தே வைத்திருக்கும். இந்த பக்கம் நட்டா, இந்த பக்கம் அமித்ஷா, அந்த பக்கம் அமுதா தாஷா, இந்த பக்கம் அண்ணாமலை, என்ன சரியா எல்லாரையும் குவார வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பஜனை பண்ண வேண்டியதுதான். அதிமுக இப்பதான் பிரிஞ்சாங்க, மறுபடியும் சேருவாங்களான்னு கேட்டேன். வேண்டான்ற நான் உங்க பொங்க சோறு வேணாம், பூசாரி தனமும் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சியாவுக்கே விபூதி அடிச்ச, இல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜகவுக்கு விபூதி அடிச்ச எடப்பாடி பழனிசாமியை நானே தூக்கி வச்சு கொண்டாடுவேன். சார், பெண்கள் வந்து அதிக அளவில் பாஜகவை விட்டு வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்றாங்க, பிடிச்சிருக்கு வராங்க. பிஜேபியில் இருக்கிற பிரச்சனை அண்ணாமலை தலைமை, உங்களை மாதிரி அண்ணாமலையை பிடிக்காத ஆட்கள்லாம். ஏங்க, எனக்கு அண்ணாமலையை பிடிக்கலன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பிடிக்க, ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன இவர் என்ன படத்தோட ஹீரோயினா, அவர் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும். அதுவும் ஐடி விங்ஸ், அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் யாராகட்டும், அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களே சார். காமெடி என்ன, நாலு பேர் பேசுகிறாங்க செய்வாங்க. இப்போ வடிவேல் காமெடி எல்லாரும் எடுத்து பேசுறது இல்லையா, அப்படி பேசுகிறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது, அதனால் அவன் வந்து அவனை பந்தாடுறான், அவ்வளோதான். வென்று தணிந்தது காடு அப்படின்னு பேசி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு இது சொல்வார்ல, அந்த மாதிரி அரசியல், அந்த மாதிரி அதுதான், அந்த மாதிரி அரசியல் கூல் சுரேஷ் தான் அண்ணாமலை. டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு, சரியா? அவர் அதிமுக ஒரு சம்மந்தம் கிடையாது, அதை அவரே தெளிவுபடுத்திட்டார். அடுத்தது ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் தான் வேட்டையே உருவிட்டாங்களே, கட்சி வேட்டையே கட்ட முடியாது, பட்டாபட்டியோட தானே போய் ஆகணும். பாஜகவை நம்புவதற்கு இங்கே தயாராக இல்லை தமிழ்நாட்டில். நீங்கள் உம்முடு பூண்டிக்கு தாண்டி நின்னவனா இருந்துட்டு போ. மோடிஜி ஜாடிஜி காம்பவுண்ட் வாலில் போயிட்டு மோடியோட பேரை அழிச்சிட்டு அம்மாவின் ஆசி பெற்றன்னு மானங்கிட்டு போய் தானே வாக்கு சேகரிச்சிங்க. சீமானை விட அதிக தொகுதி வாங்கியிருக்காங்க 4 MLAக்கள் பிஜேபி. சீமான் தனி ஆளாக நின்று தன்னை நிலைநாட்டினார். டெல்லியோட சவலை பிள்ளையா இங்க இருந்தாரா சீமான்? இதே சீமான் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தாலும் 20 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. அது வேண்டான்னு அவர் சொல்றாரு. இங்கே 1000 விஷயம் எனக்கு அவங்க கொள்கையில நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. நான் தமிழர் கட்சியோட நான் சொல்றேன், நான் தனியால நின்று 31 லட்சம் வாங்கினால அவன் தலைவன். கதவை எப்போது திறந்தே வைப்போம் நட்டா சொல்லி இருக்கிறாரு கூட்டணிக்கு. இப்போ அதிமுக எப்ப சார் போய் சேரும்? அதான் நான் சொல்றேன்னு, கதவு திறந்தே வைத்திருக்கும். இந்த பக்கம் நட்டா, இந்த பக்கம் அமித்ஷா, அந்த பக்கம் அமுதா தாஷா, இந்த பக்கம் அண்ணாமலை, என்ன சரியா எல்லாரையும் குவார வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பஜனை பண்ண வேண்டியதுதான். ஏன் வருவான்? ஏன் சார் சீமான் பொட்டு வைக்கிறாரு, இருக்கட்டும், இபிஎஸ் பட்டடிக்கிறாரு, சட்டையை போடாத கோயிலுக்குள்ள போறாரு, போட்டோம் துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறாங்க, டீமே இவங்களும் இது அவங்களும் எல்லாம் ஒரே டீம் தானே. யாரும் வேண்டாம். எனக்கு இபிஎஸ் ஏங்க, எனக்கு இபிஎஸ் என்னன்னா, ஏன் வரக்கூடாது? இருங்க, வந்துருக்காங்க ஆல்ரெடி. அதான் நான் சொல்றேன், பிஜேபி கூட்டணி இருந்தது, அதிமுக ரொம்ப நாள் இப்பதான் பிரிஞ்சாங்க, மறுபடியும் சேருவாங்களான்னு கேட்டேன். வேண்டான்ற நான். உங்க பொங்க சோறு வேணாம், பூசாரி தனமும் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேமே, போயிட்டு வான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் நெத்திக்கு விபூதி அடிக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா பாஜகவுக்கு நல்லா ஒரு விபூதி அடிச்சிட்டார், அதனால அதாவது இந்தியாவுக்கே விபூதி அடித்த, இல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜகவுக்கு விபூதி அடித்த எடப்பாடி பழனிசாமியை நானே தூக்கி வச்சு கொண்டாடுவேன், சரியா? அந்த ஒரு விஷயத்துக்காகவே, சரியா? இந்த கும்பல் வேண்டாம், நீ போயிட்டு வான்னு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன வந்து கூட்டணி கதவு திறந்து இருக்கு, கதவு திறந்துருக்கு, நீ கதவு நித்யானந்தர் ஒரு கட்டுரை எழுதினாரு, ஜன்னலை தர காற்று வரும்னு, அந்த மாதிரி கதவை தர காற்று வரும்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். நீனு இப்போ அதிமுக யாரோட தான் சார் கூட்டணி சேரும்? யாரோடையுமே போகலன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்போ அதுக்கு? தனியாக இருந்தால் ரொம்ப அவங்க பிரதமர் அந்த இந்த எம்பி எலெக்ஷனில் அவங்க கண்டெஸ்ட் பெருசாக பண்ணணும்னு நினைக்கலையா சார்? அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை பற்றி மக்கள் கவலைப்பட போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தனியாக போகிறாங்க. இப்போ ஸ்டாலின் மாதிரி பாத்ரூம் போனாலும் 13 பேரை கூட்டு போனோம்னு, அது ஒன்றும் அவசியம் இல்லையே. தனியாகவே போட்டது என்ன போ? நான் ஏன் அதெல்லாம் அந்த கண்ட்ராவையே நான் ஏன் பார்க்க போகிறேன்? நான் ஸ்டாலினை தனியாகவே பார்க்க மாட்டேன், இதில் பாத்ரூம் போகிறத வேறு நான் பார்க்கணுமா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த கூட்டணியோட போனாலே தான் விக்ரமன் படமாக எடுக்கணும், இங்கே தேர்தல் தானே, அதில் இப்போ நான் தனியாக வரேன், மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போகிறாங்க, இல்லைனா போட போகிறது இல்லை, அவ்வளவு தானே மேட்ரு. இது ஏன் அவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கணும் சார்? பெண்கள் வந்து அதிக அளவில் பாஜகவை விட்டு வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு ஹெல்த்தி விஷயம் தான். கௌதமி நடிகை கௌதமி, ரீசெண்டாக காயத்ரி, ரகுராம், அப்புறம் ஒரு முஸ்லீம் ஒருத்தங்க, ஒரு லேடிஸ் ஃபாத்திமா அலி, இவங்க எல்லாமே வந்து சேரத்துக்கான காரணம் என்ன சார்? அதுவும் குறிப்பாக ஏடிஎம்கே பிடிச்சிருக்கு வராங்க, வேற என்ன சொல்ல முடியும்? இல்லை பிஜேபியை விட்டு வர்றாங்கன்னா வந்து ஒரு ஆர்வமாக வந்து சேர்றாங்க,
பிஜேபியில் இருக்கிற பிரச்சனை அண்ணாமலை தலைமை, உங்களை மாதிரி அண்ணாமலையை பிடிக்காத ஆட்கள்லாம் எனக்கு அண்ணாமலையை பிடிக்கலன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அவரை பிடிக்க ஏங்க என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன படத்தோட ஹீரோயினா, அவரை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும், அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவருடைய தலைவரோட செயல்பாட்டில் எனக்கு பிடி, எனக்கு வந்து அந்த செயல்பாட்டில் பிடிப்பு இல்லைன்னா, இல்லையா செயல்பாட்டில் விருப்பம் இல்லைன்னா செயல்பாட்டில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான், இவர் பிடிச்சி எனக்கு என்ன ஆக போகுது, இல்லை இவர் பிடிக்கலன்னா என்ன ஆக போகுது, அதான் சொல்கிறேன் இவர் பிடிக்கலன்னா என்ன ஆகுது, எனக்கு ஒன்றும் கிடையாது. அது நீங்க ஏன் அப்படி பர்சனலா எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையுமே, எனக்கு அண்ணாமலை என்ன வாய்க்கா தகராறான்னு பொலிட்டிக்கலா தான் அவ்வளவுதான் நான் சொல்றேன் கேக்குறேன். பொலிட்டிக்கலா நான் சொல்றேன். ஆளுநர் பத்தி பேசுறது கேட்டீங்களா சார்? உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி அது. என்ன ஆளுநர், ஆளுநர் ஆளுநர்னு ஒரு பைட் கொடுத்தார் அண்ணாமலை சபாநாயகர் விஷயத்துல சார், பாக்கலையா நீங்க? அது அந்த வாய் தவறி பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வாட்டில ஃபுல்லாகவே வாய் தவறி தான் பேசியிருக்காரு. அது என்ன பண்றது, நீங்க அதாவது விஷயம் இருந்து பிரஸ் மீட் கொடுத்தா இது மாதிரி வாய் குளராது. தடிக்க விழுந்து பிரஸ் மீட் கொடுத்தேன்னா, ப்ரெஸ் மீட்டுக்கு அண்ணாமலையா அண்ணாமலைக்கு ப்ரெஸ் மீட்டானே தெரியாத அளவுக்கு நீ கொடுத்துருந்தனா அப்படித்தான் ஆகும். இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே, இதெல்லாம் ஒரு மேட்ரா. அதுவும் ஐடி விங்ஸ், அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் யாராகட்டும், அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களே சார். ஒரு பாவம், அவர் ஒரு ஒரு எஜுகேட்டட், ஒரு காமெடி என்ன நாலு பேர் பேசுகிறாங்க செய்வாங்க, இப்போ வடிவேல் காமெடி எல்லாரும் எடுத்து பேசுறது இல்லையா, அப்படி பேசுகிறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குது, அதனால அவன் வந்து உன்னை பந்தாடுறான் அவ்வளோதான். இது என்ன பெரிய இது, விஜயகாந்தை பற்றி கூட பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ட்ரோல் பண்ணாங்க ட்ரோல் பண்ணாங்கன்னு. நீ மெட்டீரியல் கொடுத்த ட்ரோல் பண்ணுறதுக்கு அவன் ட்ரோல் பண்ணுறான், நீ மெட்டீரியல் கொடுக்காத அவன் ட்ரோல் பண்ண போகிறதில்ல. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜயகாந்த் வந்து இப்போ மீடியா இல்லைன்னா விஜயகாந்த் வெளிச்சத்துக்கு வந்திருப்பாரா? இல்லை, மீடியா வந்து விஜயகாந்தை காலி மீடியா மூலமாக மீடியா வந்து விஜயகாந்தை காலி செய்து விட்டதுன்னு சொல்கிறீங்க. விஜயகாந்த் நல்ல மனிதர் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ அது மீடியா இல்லைன்னா விஜயகாந்த் வந்திருக்க முடியுமா? மீடியா விஜயகாந்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கவில்லை என்றால் விஜயகாந்த் வந்திருப்பாரா? முடிய முடியாது. அப்புறம் அப்போ நீங்கள் மெட்டீரியல் கொடுக்குறீங்க, அதாவது மைக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசுறது ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா, உங்களை கிண்டல் செய்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்களை ரசிக்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, உங்களுக்கு கிண்டலே பண்ணக்கூடாதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. நீ ஒரு காமெடியின் மாதிரி பிஹேவ் பண்ணனா உன காமெடியாக தான் காட்டுவாங்க. இப்போ அந்த இதுலலாம் தியேட்டர்லலாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நடக்கும்போது கூல் சுரேஷன் ஒருத்தர் வந்து நிற்பார் தெரியுமா? ஆமாம். என்ன வென்று தணிந்தது காடு அப்படின்னு பேசி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு இது சொல்வார்ல, அந்த மாதிரி அரசியல், அந்த மாதிரி அதுதான், அந்த மாதிரி அரசியல் கூல் சுரேஷ் தான் அண்ணாமலை. இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுவேன்னா அப்போ உன்னை அப்படி தான் உன்னை உன்னை காமெடியனாக தான் காட்டுவாங்க. ஏன் காமெடியனாக இருக்க, இருக்காத, எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசு, எதுக்கு தேவையில்லை எல்லாத்துக்கும் நீ வந்து ஒரு கருத்தை சொல்லி ஆகணுமா? இப்போ உன் கருத்தை சொல்லணும்னு நாடே விளங்காத. புக்கு படிக்கிறார், நாலேஜ் அள்ளி தெளிக்கிறார். நீ கண்டதையும் கண்ட இடத்துல அள்ளி தெளிப்ப, அதெல்லாம் என் பிரச்சனையா? அது என் பிரச்சனை கிடையாது. உன் கருத்தை நீ சொல்கிறேன்னா அந்த கருத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த கருத்து பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஒரு கல்லூரியில் பேசுகிறாரு, ஒரு கல்லூரியில் இத்தனை பேர் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வின்சன்ட் சர்ச்சில் இப்படி சொன்னார்ன்ட்டு நான் போய் தேடி பார்த்தேன், வின்சன்ட் சர்ச்சில் இப்படி ஒன்று சொல்லவே இல்லை. எங்கேயோ வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டு எந்தையோ வளர்ற. அப்போ இதெல்லாம் யாருமே ஒன்று சொல்லவே கூடாதா? கேள்வியே கேட்கக்கூடாதா? இல்லை நீ கேள்விக்கு அப்பாற்பட்ட தேவதூதனா? ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நீங்கள் எகிரி எகிரி என்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களே, நீங்கள் அவர்கிட்ட போய் சிம்பிளான விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய சிம்பிளான சில விஷயங்கள் கேள்வி கேளுங்களேன். உனக்கு கேட்கல சார், உங்கள் சேரில் பாஜக மூன்று கேள்வி அண்ணாமலை சார்பு ஒருத்தர் வந்து அவர் எதிராக நான் கேட்பேன். என்னோட கடமை அது, அதனால தான் உங்கள் கடமை, உங்கள் கட்சி தான் இல்லைங்க. நானும் உங்கள் வீடியோ வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். அதே சமயத்தில் நான் கேட்குற அந்த மூணே மூணு கேள்வி உங்களால் முடிந்தால், நான் மொத்தமே ஏழு கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் 11 கேள்வி கேட்டிருக்கீங்க, 12வது கேள்வி. நான் திருப்பி சொல்கிறேன், நான் மூணு கேள்வி தான் கேளுங்க. சரியா? உனக்கு 8 லட்சம் ரூபா மாதம் கொடுக்குறது யார்? ஃப்ரெண்ட்ஸு. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? அவரோட ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட் அது நமக்கு தெரியாது, அதான் தெளிவுபடுத்த. பாய் ஃப்ரெண்ட்ஸா பாயாத ஃப்ரெண்ட்ஸா நமக்கு தெரியாது. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான கேள்வி, உனக்கு 8 லட்சம் யார் கொடுக்குறதுக்கு வெளிப்படைத்தன்மையோடு சொல்வதற்கு தயாரா? இல்லை. யார்? என் நண்பர்கள் கொடுக்குறார்கள் சொல்லிட்டாரு. யார் அந்த நண்பர்? அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார், அவ்வளோதான். இடி கேட்டால் ஐடி கேட்டால் காட்டுவாங்க, நம்ம கேட்டால் கேட்க வேண்டிய அவசியம். ஸோ உங்கள்கிட்ட ரெண்டாவது கேள்வி. ஸோ உங்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை. ஓகே, டன். அடுத்தது உனக்கு 3 லட்சம். எதுக்கு வெளிப்படைத்தன்மையை வேணும்? இதெல்லாம் கம்மியாக இருக்க, எனக்கு 10,000 ரூபாய் பண கஷ்டம், நான் எங்கள் அம்மா கிட்ட கடன் வாங்கினேன், எங்கள் சித்தப்பா கிட்ட கடன் வாங்கினேன், உங்ககிட்ட சார் சொல்லணும். சொல்ல வேண்டாம். ஏன் பர்சனல் அது? வீட்டு வாடகை. ஆமாம். சரியா? அந்த வீட்டு வாடகை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. சரியா? உனக்கு அந்த 8 லட்சத்தால் தான் 3 லட்சம் கட்டிட்டு பேலன்ஸ் 5 லட்சம் ஒரு எலெக்ஷன்ல நின்னு கடன் ஆயிடுச்சு, அதுவும் கட்டி வச்சிருக்காரு வட்டி. இல்லை, சரி, ஓகே. தவறான தகவல். 8 லட்சம் ரூபா உனக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க, நீயே உன்னுடைய கூற்று, நான் சொல்லல. 8 லட்சம் ரூபா நண்பர்கள் கொடுக்குறாங்க, நீயே தான் வெளில வந்து சொன்ன. சரியா? உனக்கு 3.5 லட்சம் ரூபா யார் மாசம் தராங்க அதுவும் தெரியாது. சரியா? அடுத்தது உனக்கு 15 லட்சம் ரூபா கட்சி கொடுக்குது மாசம். இது
கட்சி ஏதோ ஏஷியமாக நான் சொல்ல அதிகாரபூர்வமாக கொடுக்குது. அப்போது நல்லது 15 லட்சம் ரூபா மாதம் செக்கில் கொடுக்குறாங்க, 8 லட்சம் ரூபா மர்மமாக நண்பர்கள் கொடுக்குறாங்க, 3 லட்சம் ரூபா வாடகை யார் தராங்கன்னு நீ சொல்ல மாட்டேன், இத்தனையும் வாங்கிக்கிட்டு நீ அரசியலில் இருக்க, சரியா? இப்போ நீ எளிய மனிதன் சொல்கிற, சரியா? எங்கே ஆடு மேய்க்க போவேன்னு சொல்கிற, 71 ஏக்கர் 76 ஏக்கர் அந்த 76 ஏக்கரில் வரக்கூடிய வருமானத்தில் வாழ முடியல, 8 லட்சம் நண்பர்கள்ட்டேருந்து வாங்கணும், 3 லட்சம் வாடகைக்கு ஒருத்தவங்க தரணும் காசு, 15 லட்சம் ரூபா கட்சி தரணும், சரியா? 2 லட்சம் ரூபா அரசு வேலையில் இருந்து நீங்கள் 15 லட்சம் ரூபா மாத சம்பளத்தில் ஊழியம் செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமாம். ஓகே ஓகே, இல்லை ஒன்றும் உங்களுக்கு டவுட் இல்லையே, இப்போ பார்வையாளர்கிட்டே விட்டுருவோம். அதாவது 15 லட்சம் ரூபா மாதம் கட்சியிலிருந்து, 8 லட்சம் ரூபா நண்பர்கள், அது பேர் சொல்ல முடியாத மர்ம நண்பர்கள் கொடுக்கிறார்கள், 3 லட்சம் ரூபா இது வீட்டிற்கு வாடகை. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் தான் வாழும் காமராஜர். அதையும் நான் மோகன்ராஜர், அது நீங்கள் மோகன்ராஜ் சொல்லிக்கோங்க, பில் கிளின்டன் சொல்லிக்கோங்க, அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த வாழும் காமராஜர் அண்ணாமலைக்கு கொடிபிடிப்பதற்காக, கேள்வி கேட்பதற்காக நம்ம மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணாமலை இந்த மாதிரி வாங்கினார்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஏன் வாங்குறாரு, அவரே தான் சொன்னார், நான் சொல்லலை. என்னன்னு சொல்கிறார், அது கண்டுபிடிக்கலாம்ல நீங்கள். நான் ஏன் கண்டுபிடிக்கணும், என் வேலையை கண்டுபிடிக்கலாம்ல. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க, அவர் தனிப்பட்ட வீட்டில் வாங்கினா உங்களுக்கு என்னங்க, நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை போய் கண்டுபிடிங்கன்னு. நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன், சொன்னால் கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடித்து குற்றம் சொல்லணும். நான் குற்றமே சொல்லலையே, அவர் கண்டுபிடித்து ஆதாரத்தோடு ஆதாரத்தை 1000 வாட்டி பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு குற்றமே சொல்லலையே. 8 லட்சம் ரூபா நண்பர்கள் தரான்னு சொன்னது யாரு? அண்ணாமலை. 15 லட்சம் ரூபா கட்சி கொடுக்கறதுன்றத நான் சொல்றேன், ஓகே சரியா? அது இல்லைன்னு மறுக்கட்டும், இல்ல வேண்டாம், உண்மை கிடையாது, அவர் மறுக்கட்டும், அவர் மறுக்கட்டும், சரியா? 3 லட்சம் ரூபா ஆனா வீட்டு வாடகை, ஈஸியா சொன்னது, வீட்டு வாடகை 3 லட்சம் ரூபாய் அவரே தான் சொன்னாரு. சரி சரியா, இப்போ நம்மளுடைய இதுல என்ன பெருந்தன்மை, 3 லட்சம் ரூபா வீடு வந்து, அதுவும் என்னன்னு சொல்றாரு, கோயம்புத்தூரை விட்டு நான் சென்னைக்கு வந்து தியாகம் செய்திருக்கிறேன்ன்றாரு. சரியா, சொந்த மண்ணு, சொந்த நாய்க்குட்டி, சொந்த ஆடு, சொந்த மாடு, சொந்த குடிசை. அப்ப நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருந்துட்டு வந்து பாருங்க சார், தெரியும். அப்ப நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வேறோட புடிச்சு ஒரு 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 லட்சத்துக்கு வேற புடிச்சு இருக்க வேண்டியது நாங்கியே, உன்னை யார அங்க வந்து நெட்டி தள்ளனா? அது ஐபிஎஸ் ஆபீசர் யூனிஃபார்ம் கன் அந்த போஸ்ட் திறந்துட்டு அரசியலுக்கு வந்தது யாராவது தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார், யாராவது இருக்காங்களா சார், எதுக்கு இருக்கணும்? அதிமுகவோட நிலை என்ன இந்த எம்பி எலெக்ஷனில், பிஜேபி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும், இல்லை யார் ஜெயிப்பா, பாமக தேமுதிக எந்த கட்சிகளுடன் கூட்டணி சேரும், இது உங்களோட முடிவுரையாக சொல்லுங்க சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள், அவங்க வந்து அவங்களுடைய இருப்பை நிலைநாட்டி கொள்ள வேண்டிய அல்லது அவங்களுடைய இருப்பை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள், அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கும். 2004 துடை தெரியப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, அதனால என்ன ஆச்சு, சென்ட்ரல் ஒரு 40 சீட்டு வின் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஸ்ஆர் இருந்தால் நல்ல நிதியெலாம் கிடைக்கல சார் கவர்மெண்ட்டுக்கு. சார் இப்போ கேள்வி என்னென்னா, ரொம்ப சிம்பிள், அதிமுக தன்னுடைய இருப்பை நிலைநாட்டி கொள்வதற்கு, அதாவது எங்களுக்கு கன்சிடரபுளாக எங்களுடைய செல்வாக்கு என்பது குறையவில்லை, மாறாக பாஜகவிடமிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றதை காண்பிப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்வார்கள். பாஜக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத காண்பிப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பிரச்சனை இங்கே என்னென்னா, பாஜகவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், பலம் பொருந்திய பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்களில் எடுத்துக்கோங்க, இப்போ தேவேகவுடா போய் நிற்கிறார் டெல்லியில், குமாரசாமி போய் நிற்கிறார், இவர் பிறனை ஜெயந்த் சௌத்ரி போய் நிற்கிறார் உத்தரப்பிரதேசிலேருந்து, இவர் நிதிஷ்குமார் வந்து நிற்கிறார் இதுலேருந்து பீகார்லேருந்து, அகாலிதள் போய் பேசுகிறாங்க, அஜித் பவார் போய் பேசுகிறாரு, இத்தனை பேர் போகிறாங்க, ஆனால் தமிழகத்திலேருந்து ஜிகே வாசன் கூட போக மாட்டேங்கிறார், சரியா? இதுதான் நிலைமை. கமலாலயத்துக்கு வெளில எல்லோரும் க்யூ நிற்கணும் இந்நேரத்துக்கு. என்னங்க, இந்திரா காந்திக்கு அப்புறம் இவ்வளோ பலம் பொருந்திய ஒரு பிரதமர், இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் மாநிலத்தில், 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கமலாலயத்து வாசலெல்லாம் க்யூவில் நிற்க வேண்டாமா? இப்போ கூட முன் வரந்தி போயிட்டு வந்தேன் அந்த வழியாக, ஒரு பயம் நிற்க மாட்டேங்கிறாங்க, யாருமே இல்லையே. அப்போ என்ன இதை காமிக்குது, பாஜகவை நம்புவதற்கு இங்கே தயாராக இல்லை தமிழ்நாட்டில். நீங்கள் உமிடுபூண்டிக்கு தாண்டி என்னவனா இருந்துட்டு போ, மோடிஜி, ஜாடிஜி, அமித்ஷாஜி, அமிதா ஷாஜி, இதெல்லாம் நீ இருந்துட்டு போ, இங்கே நீ என்ன, இங்கே நீ ஒன்றும் கிடையாது, நீ இங்கே நோட்டாவோட தான் உன் கதை,
அப்படின்றது தெளிவாகிறது. சரியா, நீங்க சொல்லலாம் அதிக தொகுதி வாங்கியிருக்காங்க 4 எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு. ஏங்க சரி விடுங்க, பதில் சொல்லுங்க. சீமான் தனி ஆளாக நின்று தன்னை நிலைநாட்டினார். யார், டெல்லியோட சவளை பிள்ளையா இங்க இருந்தாரா சீமான்? சரி சார், அப்போ அதிமுகவோட நிலைப்பாடு சொல்லிட்டீங்க. இதே சீமான் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாலும் 20 தொகுதி ஜெயிச்சிருப்பாருங்க. அது வேண்டாம்னு அவர் சொல்றாரு. நீ என்ன, நீ காம்பவுண்ட் வாலில் போயிட்டு மோடியோட பேரை அழிச்சிட்டு அம்மாவின் ஆசி பெற்றன்னு மானம் கெட்டு போய் தானே வாக்கு சேகரிச்சிங்க. சொல்ல சொல்லுங்க, வந்து வானதி சீனிவாசனை புரட்சி தலைவியின் ஆசி பெற்ற வேட்பாளர்னு வாக்கு கேட்கலையா நீங்க? ஏன் மோடிஜி ஜாடிஜின்னு போட்டு வாக்கு சேகரிக்க வேண்டியதானே, அதெல்லாம் அழிச்சிங்கல்ல காம்பவுண்ட் வாலில். அப்புறம் என்ன உங்களுக்கு பேச்சு? நீங்க வந்து யார சொல்றீங்க? நான் கேட்கறேன், தனி ஒரு மனிதனா? இங்கே 1000 விஷயம் எனக்கு அவங்க கொள்கையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க நாம் தமிழர் கட்சியோட. ஏன்னா நான் சொல்கிறேன், நான் தனியால் நின்று 31 லட்சம் வாங்கினான்ல அவன் தலைவன், என் கூட ஒப்பிடுறதுக்கு யாருக்கும் இந்த ஜால்ராக்கள்லாம் இதெல்லாம் டெல்லியில் எவனோ ஒருத்தன் சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தன் வருவான், சுடாதர் ரெட்டின்னு ஒரு ரொட்டின்னு ஒருத்தன் வருவான், இவனுக்கெல்லாம் ஜால்ரா போடுற கேஸுங்க இதுங்கெல்லாம். அதிமுகவும் தனித்து தான் நிற்கும். தனித்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தனித்து நிற்க போகுது. என்ன கூட்டணி வர சூழல் தான் கூட்டணி. ஏன் அதிமுக இதுக்கு முன்னாடி தனித்து நின்றது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி நின்றது. எப்போ? ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 2014 நின்னாங்க. 2009 கூட ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் அமைச்சாங்க. கூட்டணி அது அதிமுக தலைமையில் அமைச்சாங்க. அதே மாதிரியான ஒரு கூட்டணி அமையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது கேள்வி கேட்டது, பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுமா இல்ல இதரமானவர்கள் கைப்பற்றுவாங்களா சார்? டெல்லியில உங்களோட அசம்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும், எப்படி நீங்க 3% இருக்க பாஜக 20% 15% கதை விடுறீங்களோ, அதே மாதிரி 50 சீட்டை மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் 150 சீட்லாம் பிடிக்காது. சரியா, அது அந்த 50-70 போகிறதே பெரிய விஷயம். இப்படி இருக்கும் பொழுது பாஜகவை நீங்கள் அங்கே அகற்ற முடியாது. டெல்லியில் வின் பண்ண 400 சீட் வின் பண்ணுவாங்களா? அது எனக்கு தெரியாது. 300-350 அது என்ன? அதெல்லாம் அந்த ஆரிடம் நான் சொல்ல மாட்டேன். பிஜேபி தான் ஜெயிக்கும். பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே, அதை நான் மறுக்கல. சரியா, ஆனால் அதே மாதிரி அதெல்லாம் வெளியில் இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பலம் பொருந்திய ஒரு, அதாவது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அரித்மெட்டிக்னு சொல்லுவோம், அதாவது என்னென்னா 1+1=2 அப்படின்னு போடக்கூடிய அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கு. எவ்வளோ தொகுதியில் கைப்பற்றும் முதல்ல அவங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்றதை சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வர சொல்லணும் அவசியம் இல்லையா சார்? எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற எம்பி தேர்ந்தெடுக்கிறவங்க தான் பிரதமர். முதல்ல பிரதமர் வேட்பாளர் சொல்றதே ஒரு சட்டத்துக்கு ஆதரவான விஷயம். பிரதமர் வேட்பாளர்ன்றத 2019 ஸ்டாலின் அறிவித்தார். காங்கிரஸ் அறிவிப்பதற்கு முன்னாடியே ராகுல் காந்தியை காங்கிரஸ்க்கு முன்னாடியே அறிவித்தவர் ஸ்டாலின். சரியா, இப்போ திமுக எவ்வளவு கட்சி எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்ற? அது நான் எப்படி சொல்ல முடியும்? சும்மா ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் நீங்க தெரிஞ்சது எப்படி? நான் சொல்ல தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா நான் என்ன சொல்ல வரீங்கன்னா, பலம் பொருந்தி ஒரு கூட்டணி திமுக அமைத்திருக்கிறது. அதாவது என்ன, 13 பேர் எங்கே போனாலும் விக்ரம் படம் மாதிரி அவங்க சேர்ந்து தான் போவாங்க, சேர்ந்து தான் வருவாங்க, அப்படி இருக்காங்க. சரியா, இந்த பக்கம் அதிமுக தனியே, நாங்கள் எங்களுடைய செல்வாக்கை என்றும் போல வைத்திருக்கிறோம் என்று காண்பிப்பதற்காக இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்றத காண்பிப்பதற்காக முனைகிறார்கள். அப்போது இந்த மூணுமே ஒரு முனைப்புடன் முன்னாடி வராங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு தேர்தலாக தான் நான் அதை பார்க்குறேன். இதில் நீங்கள் வந்து யார் முந்துவாங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக பரவலான இடங்களை பெற்றாலும் கூட அது கூட்டணியின் பலத்தினால் தான் பெற்றது அப்படின்னு ஆகிடும். அதிமுக தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்த இந்த தேர்தலை எடுத்து நான் ஒற்றை தலைமைக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய அதிமுகவே நிக்கலையே சார். கட்சி வந்து ஓபிஎஸ் டிடிவி பிரிக்கிறாரு, ஓட்ட சசிகலா டிடிவி தனி கட்சி ஒன்னா நின்னாலே கொஞ்சம் டஃபை. போன சட்டசபையிலே அதிமுக ஒரு அனுதாபியா கேக்குறேன், இருங்க அதிமுக அவங்க ஒன்னா உங்க அனுதாபத்தை பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு. சரியா, அவர் அதிமுக ஒரு சம்பந்தம் கிடையாது, அதை அவரே தெளிவுபடுத்திட்டார். அடுத்தது ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் தான் வேட்டியே உருவிட்டாங்களே, கட்சி வேட்டியே கட்ட முடியாது, பட்டாபட்டியோட தானே போய் ஆகணும். சரியா, நீ போ தேனியில் போய் ஒரு 4 ஓட்டு வாங்கு, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு, ஜெயிச்சதெல்லாம் விட்டுருங்க, 4 ஓட்டு வாங்கு. சரியா, அவ்வளவுதான் நீ பண்ண முடியும். அப்போ அதிமுக ஒற்றுமையாக அது ஒற்றை தலைமையின் கீழே தான் இருக்குது, தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கிறது. வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? அதிமுகனா இபிஎஸ் தான், இபிஎஸ் ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக இருக்கு. அதிமுக ஒரு ஒற்றை தலைமையை தேர்வு செய்திருக்கிறது. அது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு கடைக்கோடி தொண்டர்கள் ஒருத்தன் வந்து அங்க கோரலாம், அது தொண்டர்களுடைய விருப்பம் தான், தொண்டர்களோட கட்சி தான் உண்மையா, அவ்வளவுதான், அதுதான் அங்க நிக்கும்.
காலத்துக்கும் அதுதான், யார் வந்தாலும் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் அதிமுக என்ற அந்த நதி ஓடிக்கும், அது ஜீவநதி, அது ஓடிக்கொண்டே இருக்கும். சரியா? அவரவர் அப்பொழுது வரலாம், சிலர் தண்ணீர் குடித்துட்டு போவாங்க, சிலர் வந்து குளிப்பாங்க, சிலர் அசிங்கம் கூட பண்ணிட்டு போவாங்க, ஆனால் நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அது அதன் பயணத்தில் அது எந்த இடத்துலையும் நிற்காது, அது யாருக்காகவும் நிற்காது. அதில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மாலுமி இருந்தார் எம்ஜிஆர்ன்ட்டு, இன்னொரு கட்டத்தில் செல்வ ஜெயலலிதா என்கிற மாலுமி இருந்தார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு வேறு ஒருவர். இவங்க யாருமே, இவங்க குடும்பங்கள் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடாது. புரியுது, எங்களுக்கு அப்படின்னு எங்களுக்குன்னெலாம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்பவரை வந்து நான் வந்து தேவதூதன், சூப்பர்மேன் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க, தொண்டர்கள் விரும்புகிறாங்க, முக்கியமாக நான் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்னா, கருணாநிதியை புதைக்கிறதுக்கெலாம் இடம் கொடுக்க முடியாதுன்னாரு. அதுக்கே அவருக்கு நான் சல்யூட். என்ன, சரியா? நான் அவரை நான் நேசிக்கிறேன், என்ன வரவேற்கிறேன், அதுக்காகவே நேசிக்கிறேன், அதுக்காகவே நான் வரவேற்கிறேன். சரியா? கருணாநிதியெல்லாம் வந்து புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு மா மனிதனை நான் போற்றுகிறேன். அதுக்கே அவருக்கு நான் வந்து பாரத ரத்னா கொடுக்கலாம்னு சொல்லுவேன். சரியா? அது வேறு விஷயம், அது என்னோடய தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அவர் மேலே ஒரு பிடிப்பு இருக்கலாம், அது ஒரு ஜீவநதி. அதில் ஒரு ஒரு மாலுமிகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் வருவாங்க போவாங்க. சரியா? இவங்களை நம்பி மட்டுமே கட்சி கிடையாது. ஆனால் இந்த கட்சி என்பது என்றைக்கும் இருக்கும். அதை வந்து யாரோ ஒரு தருதலை இங்கேருந்தோ வந்து டெல்லியிலேருந்து வந்து ஒரு சவள பிள்ளையாக வந்து இங்கே ஆட்டி பார்க்கலாம், அசைச்சு பார்க்கலான்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் என்னப்பட்ட திமுகவாலேயே முடியாத விஷயம் அது. அப்புறம் தான் மற்றவங்கள்லாம் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, காஷ்மீரில் மாறிடுச்சு, உத்தரப்பிரதேசத்தில் மாறிடுச்சு, அதெல்லாம் அங்கே மாறும். மமதா பானர்ஜியை மாற்றி விட்டுட்டாரு, கர்நாடகாலேயே மாறப்போகுது, கேரளா தமிழ்நாடு தான் உருப்படியாயிருக்கு, ஆந்திரால இருந்து சிஎம்ஓ, முன்னாள் சிஎம்ஓ தேடி தேடி போய் பார்த்துட்டாங்க. ஒரே பதட்டமா இருக்கு. இருங்க, ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அண்ணாதிமுக என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஆனா அண்ணப்பட்ட இந்திரா காந்தி, இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரான்னாங்க. சரியா? நேருவின் மகளைவா நிலையான ஆட்சியை தான் அவங்க தான் போய் சரண்டரானாங்க. சரியா? நாம சரண்டர் ஆகலை. அந்த இந்திரா காந்திக்கே நம்ம சரண்டர் ஆகலை. 1980களில் ஆட்சியை கலைச்ச போது 3 மாதத்தில் நீ அங்கே வேணால் ராணியாக இருக்கலாம், இங்கே நாங்கள் தான் நிரூபித்தவங்க நம்ம. சரியா? அதே மாதிரி ராஜீவ்காந்தி 400+ இடங்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியில், இன்றைக்கி என்ன மோடி என்ன 303, அன்றைக்கி 417 இடங்களை வச்சுட்டு ராஜீவ்காந்தி உட்காந்துருந்தார். என்ன, உனக்கும் பெப்பை, உங்கள் அம்மாவுக்கும் நாங்கள் பெப்பை சொன்னோம் போடான்னும். சரியா? இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டுலாம் போனது தான் அதெல்லாம். அதுக்கு அடுத்தது நரசிம்மராவ், என்ன திமுகவோட தானே கூட்டணி வைக்கணும். மூப்பனார், மூப்பனார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கோடு இருந்த நபர்னு வைக்கலாம், ஏ நீ யாராவனா இருந்துக்கோங்க, இங்கே நாங்கள் தான் அப்படின்ட்டு நரசிம்மராவை வச்சே அறிவிக்க வச்சோம். சரியா? அப்போ அதுதான் நம்ம. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் ஆளுநரை வச்சுக்கிட்டு படம் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சென்னா ரெடியா வச்சது யார்? சென்னா ரெடியா வச்சது யாரு? ஜெயலலிதா, அண்ணா திமுக. சரியா? நீங்க படம் தாங்க அமைச்சிக்கிட்டு இருக்கா? சுப்பிரமணிய சாமியை நீங்க வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காப்ல, இங்க மோடிய உங்க கட்சிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இங்கெல்லாம் இல்லை. அவர் போய் பெயில் வாங்கினாரு டெல்லியில போயிட்டு. சரியா? பண்ணது யாரு? அண்ணா திமுக. சரியா? சரி, நீங்க தான் ஊரெல்லாம் பெரிய 17 ஆள்றீங்களே, உங்க மாநிலத்துல உங்க ஆட்சிக்கு மாத்துறீங்க, உங்க ஆளுநர் உட்கார்ந்துருக்காரு மகாராஷ்டிரால, அப்பவே உன்னோட எம்எல்ஏக்கெல்லாம் தூக்கிட்டு அசாமுக்கு ஓடுற ராஜதந்திரம் என்ன? சரியா? நாங்க எங்கேயாவது அங்கிருந்து வெளில போனோமா? ராஜதந்திரம் நாங்க எங்கேயாவது வெளில போனோமா? கூவத்தூர் தானே போனோம். அது சென்னையில இருந்து 50 கிலோமீட்டர் கூவத்தூர் தான் அங்கே போனோம். பக்கத்தோ என்ன, நாங்க என்ன, நாங்க என்ன மாநிலத்துக்கு வெளில ஓடணுமா? நீ இப்ப மகாராஷ்டிரால நீ ஆட்சி மாத்தின, உன் கவர்னர் உட்காந்துருக்கான், அங்க இருந்து எத்தனை எம்எல்ஏன்னு தூக்கிட்டு அசாமுக்கு ஓடினிய. சரி, தென்பாண்டி சிங்கம் ஆச்சே, தேவரெண்ணத்து குல கொழுந்தாச்சே, டிடிவி தினகரன், உன் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு நீ போக வேண்டியதுன்னு, தேனிக்கு உசிலம்பட்டிக்கு போக வேண்டியதுன்னு, ஏன் பாண்டிச்சேரி வழியா பெங்களூருக்கு ஓடின? அதிமுகக்கு யாரும் கத்துக்கலாம் கொடுக்க வேண்டாம். சரியா? இல்லை, நீ வந்து உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ காட்டணும்னு நினைச்சனா வேற இடத்துலலாம் காட்டு. நான் எல்லாம் வந்து கருணாநிதி, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி, அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி, இப்போ மோடிஜி, ஜாடிஜி, என்ன இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற ஆளுங்களும் பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். இபிஎஸ் தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் அதிமுக ஜீவநதி, 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 டிஎம்கே பாவநதி அப்படின்னு சொல்கிறீங்க. நெஞ்சார்ந்த நன்றி இணைந்தமைக்கு. ஒன்று நமக்காகவே பொருந்த தேவதை, இன்னொன்று
நமக்கே பிறந்த தேவதா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவதுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது.